ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸை பற்றின தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் உடனே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9080922049 அல்லது 9361027132. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து போடுறோம். அதே மாதிரி காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும், அதாவது ஃபீஸ் எவ்வளோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிஏ பார்க்க போகிறோம், அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் தான். டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்னால் எத்தனை செமஸ்டர் இருக்கும்னா நமக்கு 6 செமஸ்டர் வந்து இருக்கும், சரிங்களா. எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 12th வந்து 50% மார்க் இருக்கணும், கம்பல்சரியாக வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம படிச்சிருக்கணும், ஓகேங்களா. ஏன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாலே பேசிக் இங்கிலீஷ் அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்மிஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆர் மெரிட், ஒன்று என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா மெரிட், ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டை பொறுத்து இருக்குது, ஓகேங்களா. ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 lakhs வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது சப்ஜெக்ட்ஸ், இதில் என்னென்ன சப்ஜெக்ட் பற்றி படிப்போம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், யூசர் என்டர்ஃபேஸ் டிசைன் எக்ஸெட்ரா, இதெல்லாமே வந்து நம்ம இதில் வந்து சப்ஜெக்ட், இதில் தான் இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் ரிலவெண்ட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட சேலரி நம்ம இதை எடுத்து படிக்கிறனால, அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்து படிக்கிறனால நமக்கு எவ்வளோ சேலரி வாங்க முடியும் அப்படின்னா வருஷத்துக்கு 4 lakhs வரைக்கும் நம்ம வாங்க முடியும், ஓகேங்களா. அடுத்தது ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ், என்னென்ன கம்பெனிஸ்லேருந்து இது எடுப்பாங்க அப்படின்னா அதாவது நல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து தான் இந்த மாதிரி ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா. என்னென்ன கம்பெனின்னு பார்த்தா விப்ரோ, இன்ஃபோசிஸ், என்ஐஐடி, ஹெச்சிசிஎல், டிசிஎஸ், அக்கெண்டர், கேப்ஜிமெனி அண்ட் அதர்ஸ், இந்த மாதிரி அந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ், ஓகேங்களா. இந்த மாதிரி கம்பெனியிலேருந்து தான் நமக்கு வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுப்பாங்க. அடுத்தது ஜாப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம், டெக்னிக்கல் அனலிஸ்ட் ஆகலாம், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகலாம், ப்ரோக்ராமர் ஆகலாம், டெக்னிக்கல் சப்போர்ட்டாக வந்து இருக்கலாம், இந்த மாதிரி அதர்ஸ் இன்னும் நிறையா வந்து இதில் வந்து இருக்குது. இப்போ பிசிஏட ஸ்பெஷலைசேஷன், இது எடுக்கிறனால நமக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஒரு ஸ்பெஷலைசேஷன், என்னென்ன ஸ்பெஷலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி டெக்னாலஜிஸ், ஓகே, ஐடி டெக்னாலஜிஸ் ஆகலாம், இன்டர்நெட் டெக்னாலஜிஸ்ட், மியூசிக் அண்ட் வீடியோ ப்ராசஸிங், எம்டிஎல், டிபிஎம்எஸ், ப்ரோக்ராமிங் மேனேஜர், ப்ரோக்ராமிங் மேனேஜர், கம்ப்யூட்டர் அனலைசிஸ், சிஸ்டம் அனலைசிஸ்ட், இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இதில் பிசிஏட ஸ்பெஷலைசேஷன் வந்து நிறையாவே இருக்குது, ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு பிசிஏ அப்படின்றத கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுக்கிறத பொறுத்து நமக்கு வந்து அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கேரியர் ஆப்ஷனும் இருக்குது, இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்னவா படிக்கலாம் அதெல்லாம் கூட இருக்குது, ஓகேங்களா. இதில் சிலபஸ்ன்னு பார்த்தா அதை பார்த்தோமே, செமஸ்டர் 6 செமஸ்டர் வருதா, 6 செமஸ்டருக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து நான் படிக்கிறேன், நல்லா ஸ்க்ரீனில் பார்க்குறேங்க, நான் போடுறேன் என்னென்ன செமஸ்டர் வந்து ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் ஒவ்வொன்று படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. செமஸ்டர் 1 வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹார்ட்வேர் லேப், க்ரியேட்டிவ் இங்கிலீஷ், ஃபவுண்டேஷனல் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் ஐ ஃபார் பிசிஏ, டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், இன்ட்ரோடிங் டூ ப்ரோக்ராமிங் யூசிங் சி ப்ரோக்ராமிங் லேப், பிசிஏ சாஃப்ட்வேர் லேப். அடுத்தது செமஸ்டர் 2 வந்து கேஸ் டூல்ஸ் லேப், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், பேசிக் டிஸ்கிரிக்டர், மேத்தமெட்டிக்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர் லேப், விஷுவல் ப்ரோக்ராமிங் லேப், இந்த மாதிரி வந்து இருக்குது, ஓகேங்களா. அது மாதிரி செமஸ்டர் 2 நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, செமஸ்டர் 3 வந்து நிறையா சப்ஜெக்ட் வந்து இருக்குது, ஓகே, அவ்வளோதான். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஜாவா இதை பற்றிலாம் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸாக இருக்கலாம், ஓகே, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், இதெல்லாமே வந்து இந்த பிசிஏ அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுக்கிறதுனால நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.